ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறத ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டூ மெனி லூசிங் ஹீரோயின்ஸ் சீசன் 1 எபிசோட் 11. லெட்ஸ் ஹேவ் அ டாக் அபவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக்சுவலி இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் பாக்கி இருக்குது. அதனால் உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் 7-8 லீசன்ஸ் நம்ம கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிருவோம். அண்ட் ஃபலோவன் பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கிற எபிசோடுக்குள் போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே இங்கே ஸ்கூலில் தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து ஸ்கூலில் எல்லாருமே ரொம்பவே நேரமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம இனமி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்நாக்ஸை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறா. இங்கே நம்ம ஷின்டாரோ அப்புறம் சுக்கினோபி ரெண்டு பேருமே ஏதோ மேப்பை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் லிட்ரேச்சர் கிளப்பை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓபிக்கு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு முடிஞ்சிருச்சு இல்லை, அதனால் அதுக்கான ரிப்போர்ட்டை கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் கொடுக்குறக்காக தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் இல்லை, அதனால் இங்கே குமாரி பார்த்தீங்கன்னா அவளை தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் எடுத்துட்டுருக்கா. என்னோட பேர் தான் குமாரி, நான் இந்த கிளப்போட பிரசிடென்ட் அப்படின்னு அவள் பாட்டுக்கு நடுங்கிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறா. இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்க அவளை தான் அந்த இடத்துல ஊற்றிக்கும், அதனால் நான் பிரசிடென்ட்டாக வேணால் உனக்கு பதிலாக அங்கே போயிடுறேன் அப்படின்னு இங்கே நுக்கு மிச்சம் சொல்லிட்டு இருக்கேன். நீ சொல்கிறதில் கொஞ்சமாவது பாயிண்ட் இருக்குதா? என்ன பிரசிடென்ட்னு சொல்லிட்டு நீ எப்படி போய் அந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ண முடியும்? கொஞ்சமாவது பாயிண்டாக பேச அப்படின்னு இந்த இடத்துல நம்ம குமாரி கத்திக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை கேட்டுட்டு தான் இருந்த, எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு எனமே அந்த இடத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறா. ஏன்டி இவ்வளோ நேரம் ஒட்டு கட்டுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நுக்கு மிச்சம் கேட்கும்போது, ஒட்டு கேட்கல, நீங்கள் என்ன பேசிட்டீங்கன்னே தெரியல, சும்மா பஞ்சிலக்காக அப்படி சொன்னேன். சரி ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்களேன் அப்படின்ட்டு இருக்கும்போது, ஸோ இந்த இடத்துல நம்ம குமாரி விஷயத்தை எடுத்து சொன்னோன்னே, எதுக்காக இந்த மாதிரி நம்ம குமாரி பிரசிடென்ட் கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க? நீங்களாம் ரொம்பவே ஹார்ஷாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ கொஞ்சமாவது ப்ராக்டிஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னு எனமே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படியே சீன் கட் பண்ணால் இங்கே போன எபிசோடோட கிரெடிட் சீன்ஸாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பிரசிடென்ட்டு சுக்கினோகி சென் போய் என்னை ரொம்பவே நம்புகிறாங்க, அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட கிளப்பை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ சுவோபிகி ஃபெஸ்டிவல் நடந்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், ஏன்னா அப்போ தான் நான் அவர்கிட்ட என்னோடய உண்மையான மனசை சொல்ல முடிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த தடவை அவங்க இல்லாமல் நான் தனியாக செய்யணும், அதனால தான் நுக்கு மிசு ரொம்பவே நன்றி, பட் இருந்தாலுமே இது எல்லா விஷயத்தையுமே நானே தனியாக செஞ்சுக்கிறேன் அப்படின்னு இங்கே நம்ம குமாரி சொல்லியிருப்பா. ஸோ அதெல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நுக்குமிசு இன்னொரு பக்கம் இங்கே ஜூவில் இருக்கிறாங்க. ஏன்டி நாம் இதுக்கிட்ட இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நுக்குமிசு கேட்கும்போது, அவள் தானே ப்ராக்டிஸ் எடுக்க ஏதாவது இடம் வேணும் அப்படின்னு சொன்னால், ஸோ அதனால தான் நம்ம ப்ராக்டிஸ் எடுக்க இங்கே ஜூவுக்கே வந்திருக்கிறோம். அவளுக்கு மிருகங்கள்னா பிடிக்கும்ல, அதனால தான் அவளுக்கு கொஞ்சம் இன்டமசி ஃபீலிங் கொடுக்குற மாதிரி மிருகங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் அனுமதி கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ அவள் பாரு அந்த ஆட்டு மந்திக்கிட்ட பேசி எவ்வளோ ஜாலியாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறான் அப்படின்னு இங்கே எனமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஏன்டி அவன் மிருகங்கள்னு சொன்னது நாய்க்குட்டி பன்னிக்குட்டி அந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆட்டு மந்தைக்கு குப்பை விட்டா அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் சரி அப்படின்னா நம்ம வேறு எங்கேயாவது போய் மிருகங்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம வேணால் நாக்டோரல் ஹவுஸுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, நாக்டோரல் ஹவுஸ் எல்லாம் கிளம்பனுங்க போகிறது, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீ போகிறதானே போய்க்க, கொண்டு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குமரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இவங்க ரெண்டு பேர் தனியாக இருக்கும்போது, நம்ம ஏன்னா நீ இங்கே காணாமல் போயிட்டா, அவள் எங்கே போயிட்டு அப்படின்ட்டு இருக்கும்போது, மேபி திங்கறதுக்கே ஏதாவது வாங்க போயிருப்போம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா நம்ம இங்கே தனியாக வந்து நம்ம வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. என்னது இந்த இடத்துலையே நீ ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படின்னு நுக்கு மிச்சு கேட்கும்போது, ஆமாம், ஏன்னா நம்ம கிளப்பில் இருக்கும்போது என்கிட்ட அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்காது, இந்த இடத்துல ஓவர் ப்ரெஷர் இருக்குது, ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டான இடம் அப்படின்னு குமரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னோடய பேர் தான் குமரி சிக்கா, ஸோ நான் தான் லிட்ரேச்சர் கிளப்போட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் சரி எதுக்காக நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற, நீ நான் தான் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எதுக்காக இந்த மாதிரி ரொம்பவே ப்ரெஷர் போட்டுட்ருக்குற அப்படிங்கும்போது, நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் மற்றவங்க யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்களே இல்லை, அதனால தான் நான் இவ்வளோ கடுமையாக ப்ராக்டிஸ் எடுத்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. மறுபடியும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறா, அவள் ப்ராக்டிஸ் எடுத்துருக்கிறா. எனக்கு தெரிஞ்சு நான் தான் நாளைக்கு மீட்டிங்கை போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம மீட்டிங் நாளானிக்கு இருக்குது, நீ இப்போ தான் இவ்வளோ இந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற, இது உன்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் எதுக்காக நீ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற, என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்னு உனக்கு தெரியுமில, உனக்கு வேணால் அது ஈஸியாக இருக்கலாம், எனக்கெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, புரியுது, நீ பிரசிடென்ட் அப்படிங்கிற முறையில் நீ இந்த மாதிரி பேசணும்னு ஆசைப்படுற அப்படின்னு நுக்குமிச்சு சொல்லும்போது, நான் ஒன்றும் அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆசைப்படவே இல்லை, நீங்களே ஆசைப்பட்டு எனக்கு இந்த பதவி கொடுத்துட்டீங்க, இப்போ அந்த பதவி கொடுத்துட்டு நான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பதவியிலிருந்து என்னை தூக்குனா எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ பிரசிடென்ட்ங்கிற முறையில் நான் தானே போய் பேசியாகணும், நான் இங்கேருந்து கிளம்புறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டு திட்டிட்டு போயிட்டா, என்னடா பண்ணி தொலைச்சா அவள் இந்த அளவுக்கு இப்படி கோபமாக போயிட்டு இருக்கிறாள் அப்படின்னு எனமே சொல்லும்போது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டு மட்டும் எனக்கு தோணுது, அவளோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிட்டு நட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நுக்கு மிஸ் நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் அடுத்த நாள் ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா அவள் ரொம்பவே டயர்டாக இருக்கிறான். நுக்கு மிஸு என்னாச்சு, ஏன் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கிறேன், மேபி உனக்கு நல்லா பசிக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் சைலண்ட்டாக இருக்கிற அப்படின்னு கரீன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இல்லை கரீன், எனக்கு இப்போ அந்த அளவுக்குலாம் பசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் பாருங்க. இல்லை எனவே எனக்கு ரொம்பவே சோகமாக இருக்கிறாள், அதனால தான் நீ சோகமாக இருக்கிறது அவள் சோகமாக இருக்கிறது ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குமோ அப்படின்னு ஒருத்தன் கேட்டு பார்த்தேன் அப்படின்னு கரீன் கேட்டுட்டுருக்கிறா. இல்லை இல்லை நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு முன்ன பின்ன தெரியாதவங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க போல அப்படின்னு நம்ம எனவே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, என்னாச்சு நீ போய் நம்ம குமரிக்கிட்ட பேசினே அப்படிங்கும்போது, இல்லை நான் அவகிட்ட என்ன பேசவே இல்லை அப்படின்னு இங்கே நம்ம நுக்கு மிச்சு சொல்கிறான். சரி வேற எங்கேயாவது போய் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு நூடுல் ஷாப் இருக்குது, அந்த நூடுல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் சம்மரில்
மூணு கிலோ சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு கிலோ எடையை குறைச்சிருக்கிற அப்படிங்கிறாங்க. ஹடி பாவி, வெயிட் போட்டு எதுக்கடி இறைய குறைச்சிக்கிட்டு இருக்கிற, அப்படி நீ பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு காந்துக்காங்க தான் நான் ஒரே ஒரு தடவை தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவேன், அந்த ஒரு சாப்பாட்டிலேயே நான் ஃபுல்லாக வயிறு கட்டுற அளவுக்கு நல்லா சாப்பிட்டு முடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. பட் உனக்கு அது ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்னு நுக்குமிச்சு கேட்குறான் பாருங்க. பாத்தியா, இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீ உன்னோட ஃபீலிங்ஸை மற்றவங்க மேலே திணிக்கிற, ஆனால் அவங்களோட ஃபீலிங்ஸை நீ கேட்கவே இல்லை பாத்தியா. ஸோ அதனால் கொமர்ஷன் வந்து பேச ஆசைப்பட்றேன், நீ அவகிட்ட பேச ஆர்டரே கொடுக்காம நீ அவளை இப்படி வலுக்கட்டாயமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, அதுதான் அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நீ போய் தைரியமாக அவகிட்ட பேசு, அதனால் அவளோட பிரச்சனையே கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இணைவி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆமாம், எனவி சொன்னதை எல்லாமே கரெக்டு. நான் அவகிட்ட பேசுறது கொஞ்சம் கூட டைம் கொடுக்கவே இல்லையே, ஏன்னா என்னோட விஷயம் வேறு, அவளோட விஷயம் வேறு, அதனால் நான் ஏதாவது பண்ணியே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நுக்குமிசு ரொம்பவே சோகமாக வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவன் ரைட் சைடில் திரும்பி பார்த்தா அவனோட தங்கச்சி என்ன கஜுதா போய்கிட்டு இருக்கிறான். ஸோ அவளோட தங்கச்சி பார்த்திங்கன்னா கூட எடுத்துகிட்டு இருந்தனால அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் ஒன்றா போய்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சுன்னா ஒரு மாதிரி ரொம்பவே டயர்டாக இருக்கிற, சோகமாக இருக்கிற, ஏதாவது பிரச்சனையே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்சு நான் மற்றவங்களோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நீ ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்காக நீ என்ன வேணால் செய்வேன், அப்படித்தான் நீ ஒரு நாள் ஸ்கூல்லையுமே எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறாங்க. ஏமா, நான் உனக்கு அண்ணன், உனக்கு நான் பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கில்ல, எனக்கு அதை நினச்சி பார்த்தாலும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நீ எப்பவுமே என் கூட தரப்ப மிடில் ஸ்கூல்லையுமே அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீ தனியாக இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன், அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு அண்ணகிற முறையில் நான் கூட இருந்தேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும்ண்ணா, பட் இருந்தாலுமே எனக்கு நீ எப்பவுமே இருப்பில்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கஜி பேசிக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் மழையுமே பார்த்தீங்கன்னா நின்றுச்சு, நிலம் ரொம்பவே அழகாக தெரியுதுலண்ணா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா அந்த பொண்ணை போய் நல்லா பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு கஜி சொல்கிறா. எப்படிமா கண்டுபிடிச்சு அப்படிங்கும்போது, இது ஜஸ்ட் ஒரு கேர்ள்ஸ் இன்ஸ்டிங்க்ட்ண்ணா, நீ பொண்ணை பற்றி பேசணும் எனக்கு தெரியும், நீ பத்திரமா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கஜி அனுப்பிச்சு விட்டுட்டா. ரெண்டு நாள் போயிருச்சுல அப்படின்னா இன்னைக்கு இவங்க ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான தருணம் தான் இது. அண்ட் அதே சமயத்தில் குமரி தேடி பார்த்தது தெரியுது, குமரியை காணோம். சரி என்னடா பண்ண, ரெண்டு நாளாக குமரி போய் தேடினி அப்படின்னு நம்ம இனமி கேட்கும்போது, இல்லை நான் என்னோடய லைட் நாவலை வாங்கி நான் படுக்க படிச்சுட்டு இருந்தேன், அவகிட்ட மன்னிப்பு கேட்கறக்காக சில ஸ்வீட்ஸுமே வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு இங்கே நம்ம நுக்குமிச்சு சொல்கிறான். ஏ ஸ்வீட்ஸா கொடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வாங்கி வச்சுக்கிட்டா. அதே சமயத்தில் இங்கே சிக்கியா சென்பை வரும்போது, சென்பை நீங்கள் குமரி பார்த்துருக்கீங்களா, என்னோட கிளப்ல இருக்கிற பொண்ணு அப்படிங்கிறாங்க. எது குட்டியாக அந்த பொண்ணு இருப்பாள் அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. ஆமாம், எப்போதான் நீங்கள் அவளை பார்த்தீங்கன்னா பத்திரமா பிடிச்சி வச்சுக்கோங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் இனமி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. ஸோ அந்த இடத்துல ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக எல்லாருமே கிளப் ரூமுக்கு உள்ளே போயிட்டு இருக்காங்க, அதாவது பிரசிடென்ட் ரூமுக்குள்ளே. அந்த இடத்துல நம்ம குமரி உள்ளே போயிட்டு இருக்கா. குமரி, என்னை மனுஷன்னு அன்னைக்கு உங்கள்கிட்ட அப்படி சொன்னதுக்கு அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நான் இப்போ போய் ரிப்போர்ட் பண்ணியாகணும் அப்படின்னு அவள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டா. ஸோ அடுத்ததாக ரிப்போர்ட் பண்ண போகிறது லிட்ரேச்சர் கிளப்பில் இருக்கிற பிரசிடென்ட் தான். ஸோ நீங்கள் ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்கல அப்படிங்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் அவள் கையில் சில விஷயங்கள் எல்லாமே எழுதிட்டு போயிருக்கிறா. தன்னை பற்றின விஷயமே பார்த்திங்கன்னா அவள் கையில் எழுதிட்டு போயிருக்கிறான். என்னோடய பேர் தான் குமரி, ஸோ நான் தான் இந்த லிட்ரேச்சர் கிளப்புக்கு பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கிறா. மோடி திறக்கும் போது கரெக்டாக அந்த மோடி பார்த்திங்கன்னா பறந்து போய் இன்னொருத்தங்க மேலே விழுகுது. ஸோ குமரி சிக்கா, எனக்கு ஒன்று பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கியாக சொல்கிற பாருங்க. அதே சமயத்தில் இவங்க எல்லாருமே வெளியிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை சொல்ல ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி உடனே பிரசிடெண்ட் சொல்கிறாங்க பாருங்க. அதே சமயத்தில் அப்போ பாட்டில் வந்து கீழே போடுறா. அண்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது, இல்லை எங்களுக்கு நிறைய ஸ்கெடியூல் டைட்டில் இருக்குது, அதனால் நீங்கள் இன்னொரு நாள் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரியை உட்கார வச்சுட்டாங்க. ஸோ குமரி அன்னைக்கு எடுத்த முடிவு அவளை அன்னைக்கு டிஃபீட் பண்ண வச்சிருச்சு. ஆனால் அந்த சமயத்தில் குமரி விட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நுக்குமிசுவுக்கு விட மனசே வரல, ஏன்னா குமரி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கிறா, மற்ற முன்னாடி அவமானப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கதவை திறந்து அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ இன்னொருத்தங்க டீமுக்கு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா இப்போ லிட்ரேச்சர் கிளப்புக்கு பிரசிடென்ட்டு ரிப்போர்ட் பண்ண நான் வந்துட்டேன் அப்படின்னு அவனையும் அவனுக்கு பிரசிடென்ட்டாக ஏற்றுக்கிட்டான். சரி, நீ ஃபார்மாலிட்டி படி நீ பேப்பர் பிரசிடென்ட்னு ஒத்துக்கவே இல்லையே அப்படிங்கிற போகிறாங்க. பரவாயில்ல, அந்த ஃபார்மாலிட்டி எல்லாமே பேப்பர்ஸ் தானே, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, நீ வந்து ரிப்போர்ட் பண்ண அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம குமரிக்கு செம கோவம் வந்துருச்சு. என்ன பைத்துக்காரத்தரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பட்டில் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டா. என்னாச்சு உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனையே அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, எங்களுக்கு அந்த எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நான் இப்போ நான் ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரிப்போர்ட் வந்து எடுத்து கூறிக்கிட்டு இருக்கிறான். அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்போ குமரிஷான் கிட்ட நீ ஒரு கெட்ட பேர் வாங்கிட்ட அப்படின்னா உன்னை பார்த்தாலே ரொம்பவே டென்ஷனாவா, கரெக்டு தானே? சரி ஒன்றும் கவலைப்படாத, இந்தா நீ வாங்கிட்டு வந்ததில் கடைசி பீஸ் இதுதான், இதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இனமே கொடுக்குறா. எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு. அண்ட் இவனுமே பார்த்தீங்கன்னா அதை வாங்கிக்கிட்டான். சரி எனக்கு தெரிஞ்சு நான் குமரி இப்போ நான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் பாருங்க. அதே சமயத்தில் அவன் ரொம்பவே வேகமாக ஓடி போய் அங்கே இருக்கிற கேம்பஸ் முழுக்கவே பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கிறான். எனமே அங்கே முடிஞ்ச அளவுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் ஒரு குட்டி பணம் பார்த்துருக்கீங்களா, முடி சின்னதாக வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில கேரக்டர்ஸ் எல்லாமே குமரி பற்றி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அங்கே இருக்கிற யாருக்குமே எதுவுமே தெரியல. ஆனால் ஒரு வழியாக ஈவினிங் டைம் ஆனதுக்கப்புறம் நம்ம நுக்குமிசு பார்த்தீங்கன்னா எப்பவும் சந்திக்கிற இடத்துல போய் பார்க்குறான் பாருங்க.
நம்ம எனமி எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கிறா. எதுக்காக நீ அந்த மாதிரி பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரி கேட்டுகிட்டே இருக்கிறா. ஏன்னா நீ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருந்தது, அதனால தான் நான் உனக்கு அது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் அங்கே வந்தேனே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அவளுக்கு பேசுறது கொஞ்சம் திக்குதே தவிர அவளுக்கு சரியாக பேச தோணுது, பட் இருந்தாலுமே அவளால் பேச முடியல. அவள் பார்த்தீங்கன்னா இங்கே மெசேஜ் மூலமாக பேசிக்கிட்டு இருக்கிறா. ஸோ இவளுக்கு கரெக்டாக பேச தெரியுது, பட் அவகிட்ட பேச முடியல. ஏன்னா இவன் மற்றவங்க கூட பேசுறதுல கொஞ்சம் கசப்பான விஷயங்களை பார்க்குறான்னு நினைக்கிறேன். அதனால தான் இவன் இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு நம்ம நுக்குமிசுக்கு இப்போத்தே இவளை பற்றின கேரக்டர்ஸே புரிஞ்சிருக்குது. இவ எப்பெல்லாம் ரொம்பவே சோகப்படுறாளோ அப்போ இவளால் பேச முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவகிட்ட இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி டெக்னிக்கே அதுதான். ஏன்னா இவளால் ரைட்டிங் வந்து கரெக்டாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் நீங்கள் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் நான் சுத்தமாக ஹெல்ப் இல்லாமல் தான் நின்றுருக்கிறேன். எனக்கு ஒரு இடம் நிம்மதியாக கிடச்சிருச்சுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அந்த இடத்துலையுமே எனக்கு பிடிச்ச சென்ட் பாய்ஸ் எல்லாருமே இருந்தாங்க, இப்போ அவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க, இப்போ யாருமே இல்லை. எனக்குன்னு கொடுத்த ஒரு பதவியுமே என்னால் தக்க வச்சுக்க தெரியல, எனக்கு உண்மையிலே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரி டெக்ஸ்ட் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறா. பட் மேபி நானும் இவ்வளோ ஒரே விஷயம் நினச்சிக்கிட்டு இருந்தோம், பட் நாங்கள் ரெண்டு பேர்த்தோட கேரக்டர்ஸுமே வெவ்வேறு. ஏன்னா நான் நிறைய பேர் இருந்தோம் வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறவன், அவளுக்கு நிறைய பேர் இருந்தும் யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப வித்தியாசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்றான் பாருங்கள். அவள் உடனே ஆச்சரியப்படுறா. அண்ட் அதே சமயத்தில் சரி இதனால் நீ என்ன சொல்லவர அப்படின்ட்டு இருக்கும்போது எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு குமரி கேட்கும்போது இல்லை எனக்கு நீ எழுதுகிற விஷயம் ரொம்பவே பிடிச்சிருக்குது, ஸோ அதனால தான் நீ இன்னும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நீ இனிமேல் தனியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸோ பேசுகிறத நிறுத்திட்டு இனிமேல் தனியாக எப்பவுமே இருக்காத, எப்பவுமே ஏன் கூடிய அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். அதே சமயத்தில் நம்ம எக்ஸியோ கதை உடச்சிக்கிட்டு வந்துட்டு என்னடா குமரிஷானை புள்ளி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா. நான் ஒன்றும் புள்ளி பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க, நீங்கள் சேட்டிங் பண்ணுறதை பார்த்து அப்படி தான் தெரிஞ்சது அப்படிங்கிறாங்க. சேட்டிங் பண்ணுறதா அதில் இப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஏன்டா கேனேனுங்களா, நீங்கள் ரெண்டு பேருமே குரூப் சேட்டில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அதனால தான் நாங்கள் இப்படி ஓடி வந்து அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா இருந்தாலுமே பரவாயில்ல, நீ எப்படியும் உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதுனால நீ அவகிட்ட சொல்லிட்டு இல்லை, அண்டு நீ அவகிட்ட வேறு எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. வேறு எதுவுமே சொல்லலை, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் எனமி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், ஒரு கன்சல்டண்ட்டாக நம்ம குரூப்பில் என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எனமி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நம்மளோட சீனியர் சுகினோபி சென்பை அப்புறம் சின்டாரு சென்பை ரெண்டு பேருமே ரொம்பவே காலப்பட்டாங்க குமரி எங்கே இருக்கிறான்னு, அதனால தான் நாங்கள் எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு கேவலமான விஷயத்துலையுமே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்புக்காக தான் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே டெம்பரவரி கனெக்ஷன் தான், சீக்கிரமாகவே போயிடும், பட் அதை நீ ரியலைஸ் பண்ணுறது வரைக்கும் தான் அதுவும் கூட இருக்குமே தவிர ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுவும் கூட இருக்காது. அண்ட் அதேமாரி நீ ரியலைஸ் பண்ணிகிட்டே வச்சுக்க, அது எப்போவுமே உன்னை விட்டு போகாத மாதிரி நீ பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே உனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நுக்குமிசு பேசிக்கிட்டே இருக்கிறான். நுக்குமிசு என்னாச்சு இப்போ நீ ஏதாவது சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனமி சொல்கிறா. ஆக்சுவலி நம்ம நுக்குமிசு என்ன மெசேஜ் பண்ணியிருப்பான், நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பான். அப்படின்னா சரி நீ பிரசிடென்ட் ஆகிட்டில, இனிமே இந்த வேலை எல்லாத்தையுமே நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனமே சொல்லிக்கிட்டே இருக்கிறா. நம்ம குமரி பார்த்துக்கிட்டு நுக்குமிசு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது போய் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தள்ளிவிடுறாங்க. குமரி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டே அப்படின்னு கேட்கும்போது நீ தானே அதை ஆசைப்பட்டேன், நீயே எடுத்துக்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பிரசிடென்ட் அப்படின்னு குமரி சொல்கிறா சிரிச்சுக்கிட்டு. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டதே.